குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மய சிகுரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தான் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் வாழ்வில் இப்பொழுது சனி பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சுக்கரன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு வந்தோம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனி பகவான் காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் இடத்துக்கு செல்கிறார் இல்லைங்களா காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் லாப்தானத்துக்கு செல்கிறார் இல்லையா ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன அதான் சொல்லுவாங்க சனி விட்டாலும் ராகு விடாது மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வது உண்டு அதுபோல் சனி விட்டாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகு விடாது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இந்த ராகுவினுடைய பயிற்சியால் இந்த ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்குள் பயிற்சியாகி போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி மேஷ ராசியிலிருந்து குருவனுடைய வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார் இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை சந்திப்பாங்க இப்போ சந்தோஷமாக இருக்கிறது வேறு இப்போ நல்லா இருக்கிறதுக்காக நம்ம பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை நல்லா இல்லைன்னா தானே நம்ம இப்போ உடம்பு சரியில்லைனா தானே டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் இல்லையா எனக்கே பாருங்கள் கோல்ட் ஆகிட்டு ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது இதற்கு காரணம் என்ன இந்த குருவின் அம்சம் எனக்கு சரியில்லை புதனுடைய அம்சம் என்னுடைய ராசிக்கு சரியில்லை புதன் யார் நுரையீரல் சம்பந்தப்பட்டவர் தொண்டை சம்பந்தப்பட்டவர் சளியை கொடுத்து நமக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ராகு பகவான் பயிற்சியாகி நம்ம மீன ராசிக்குள் செல்கிறார் அப்போது மேஷ ராசிக்கு ராகு பகவான் எங்கு செல்கிறார் பரணாமிடமாக செல்கிறார் பரணாமிடம் என்பது தான் பன்னெண்டில் ராகு வந்தால் வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க முயற்சி எடுக்கணும் ஆனால் அதுதான் சொல்கிறது இப்போ சனி விட்டாலும் ராகு விடாது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த மூன்று ராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி இப்போ இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசிக்கு இந்த ராகு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னால் பல்வேறு சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி இப்போ பனிரெண்டாம் வீடு அப்படின்னு சொன்னாலே விரயம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் தூக்கம் கொஞ்சம் கெட்டு போகும் இல்லைங்களா பன்னெண்டாம் இடம் அதானே தூக்கம் அலைச்சல் விரயம் இத்தனையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த பன்னெண்டாம் வீடு அப்போ அந்த பன்னெண்டாம் வீட்டுக்குள்ளே ராகு பகவான் வரும்போது செலவுகளையும் நோய்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் இந்த சொந்தமாக வண்டி ஓட்டுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த மேஷராசி நேயர்கள் விபத்து ஏற்படாமல் நம்ம கவனமாக வண்டி ஓட்டணும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எதிரிகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்குள்ளாரையே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் வரப்போகிறார் அப்போ குரு பகவான் வரும்போது ஜென்ம குருவாக மாறுவார் அப்போ என்னாகும் உங்களுக்கு பிரச்சனையை தானே கொடுக்கும் ஜென்மத்தில் குரு பகவான் வந்தால் சீதை வனவாசம் போனபடி இருக்கும் செலவுகளும் ஏற்படும் அதனால் அதுதான் சொல்லுவாங்க மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அப்படின்ற கூற்றுப்படி சனி விட்டாலும் ராகு விடாது ராசி அன்பர்களுக்கு அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நம்ம இதுக்கு நிவர்த்தி அப்படின்னும் போது இப்போது பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்தால் உங்களுக்கு கேது எங்கே வரும் ஏழாம் வீட்டுக்கு வரும் இல்லையா அப்போ ஏழாம் வீடு என்பது என்ன கூட்டு தொழில் கலத்திரம் அப்படின்னு வருது இல்லையா அப்போது கலத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் இடத்துக்கு கேது வருகிறார் வெரி சாரி ஆறாம் இடத்துக்கு கேது பகவான் வரும் இப்போ இருக்கிறது தான் ஒன்று ஏழில் ராகு கேது இருக்கு அதனால் ஆறாம் இடத்துல கேது பகவான் ருணரண சத்ரு அந்த இடத்துல வருகிறார் இல்லைங்களா ஆறாம் இடம் என்பது சிறப்பு தானே நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கூடவே இருந்து நம்ம கல் தடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த ராகு பயிற்சியால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி யாரை வழிபாடு செய்யலாம் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ராகு அப்படின்னா எல்லாருக்கும் தோன்றுவது துர்கையை தான் தோன்றும் இல்லையா யாரை தோன்றும் துர்கை பகவானை தான் ஆனால் இதுக்கு சூட்சமமான ஒரு பரிகாரம் இருக்கு என்ன பரிகாரம் ராகு என்பவர் யார் ஞானத்தை கொடுக்கக்கூடிய என்ன ஞானம் அறிவு ஞானம் பிரம்மாண்டத்தை யோசிக்க வைக்கக்கூடியது தான் ராகு பகவான் அப்போ அறிவு ஞானத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதும் ராகு பகவான் அப்போ யாரை வணங்க வேண்டும் சரஸ்வதியை வணங்க வேண்டும் நரசிம்மரை வணங்க வேண்டும் இவர்கள் இரண்டு பேரையும் நீங்க வணங்கி வந்தால் இவர்களால் ஏற்படக்கூடிய அதாவது இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு விலகும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி ராகுவுக்கு தானம் அப்படின்னு சொல்லும்போது உளுந்து தானத்தை கொடுங்க உளுந்தில் செய்த பண்டங்கள் பண்டங்கள்னால் என்ன செய்வோம் வடை செய்வோம் ஆஞ்சநேயருக்கு சாத்தக்கூடிய அந்த மிளகு வடை உளுந்தில் தான் செய்யறது அந்த மாதிரி செஞ்சு ஆஞ்சநேயருக்கு படையல் போட்டு செஞ்சு அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க உளுந்து தானம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க பரணாமிடம் என்பது என்ன விரயம் அதுக்கு என்ன கொடுக்கணும் செருப்பு தானம் கொடுங்க அப்போது இது எல்லாம் நமக்கு இந்த கெட்டது எதுவும் நமக்கு நடக்காமல் நமக்கு ஒரு நல்ல அரண் போல் பாதுகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த தானத்தால் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் மேஷராசி அன்பர்கள் இந்த இருபத்தி மூணு ராகு பரணாமினத்துக்கு வரும்போது அவ்வளவு ஒரு நல்லது அல்ல அதனால் இந்த கடவுளை வழிபாடு செய்தால் எல்லா விதமான சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அடுத்த ராசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி அப்போ இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கேது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூணுலேயும் ஒம்போதுலேயும் வருது அப்போ இந்த ராகு பயிற்சி ஆனவுடனே கேதுவும் பயிற்சி ஆகும் அப்போ என்னாகும் ரெண்டு எட்டு வருது அப்போ இரண்டாம் இடம் என்பது என்ன தனம் வாக்கு குடும்பம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் நோய் நொடி தீராத நோய் இதெல்லாம் அப்போது இந்த சனி பகவான் எங்கே வந்து அமர்கிறார் ஏழாம் இடத்தில் கண்டகச்சனியாக அமர்கிறார் சனி பகவான் சனி பகவான் விட்டாலும் சிம்மராசியினருக்கு ராசியினருக்கு யார் விடமாட்டார் ராகு பகவான் விடமாட்டார் இந்த ராகுவால என்ன நடக்கும் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் ராகு பயிற்சி காலத்துல அதிகமான பண பற்றாக்குறை ஏற்படும் அதையெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் கண்களில் பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது கண் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் கடுமையாக பேசுகிறத ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும் கணவன் மனைவிடையே நிறைய புரிதலும் ஏற்படணும் ஏன் அப்படின்னா சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் ஏழாம் இடத்துக்கு செல்லும்போது பரவாயில்லை ஆனால் ராகு எட்டில் இருக்காரே கோர்ட்டு வழக்கு வராமல் பார்த்துக்கணும் டாக்குமெண்ட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும் கோவத்தை கட்டுப்படுத்தணும் தேவையற்ற பேச்சுக்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த ராகு அதை சொல்லுவாங்க முதல்ல நான் சொல்லிட்டேன் மழை விட்டாலும் தூவானம் விடாது அதுபோல் சிம்மராசி நேயர்கள் ரொம்ப கோபமாக பேசுவதை தவிர்த்துருங்க கண் பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க கணவன் மனைவியிடையே புரிதலோடு செயல்பாடு இருந்தால் குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதே போல் இந்த இரண்டில் ராகு எட்டில் இரண்டில் கேதி எட்டில் ராகு வரும்போது காலகஸ்திக்கும் அதே மாதிரி திருப்பாம்பரம் அப்படி இல்லை அப்படின்னா ராகு ஸ்தலமான திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நரசிம்மரை வணங்குங்க பைரவரை வணங்குங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது மீன ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் இரண்டில் ராகு பகவான் இருந்து குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது கணவன் மனைவியுடைய பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை இதெல்லாம் இருந்துட்டு வந்தது அப்படிப்பட்டவர்களுக்கு மீன ராசிக்கு முதல் வீட்டிற்கு ராகு பகவான் வருகிறார் புத்திசாலி தனத்தை இப்பொழுது நீங்கள் காட்டினால் ரொம்ப ரொம்ப நன்மை நடக்கும் புதிசாலிதனமாக வேலை செய்யணும் வேலை செய்தாதான் உங்களுக்கு நன்மை இல்லாவிட்டால் இழப்புகளை சந்திப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் எதற்கும் கட்டாயப்படுத்தாமல் அவர் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அதன்படி நடந்தால் மிக நன்மையாக இருக்கும் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேது வந்து இருந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ ஜென்மத்திலேயே ராகு பகவான் வரப்போகிறாரு அதனால் இன்னும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் ராகு வந்தால் ஓரளவுக்கு நன்மை தான் இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய தன்மையையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் இந்த கூட்டு தொழில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் பணத்தை ரொம்ப பத்திரமாக சேமிக்கணும் பணம் வருதுன்னு செலவு செய்யக்கூடாது செய்தால் இழப்புகளை நிறைய சந்திக்க வேண்டி வரும் நண்பர்களை நம்பி எதையும் செய்யாதீங்க நண்பர்களே சில நேரத்தில் எதிரியாக மாறக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால் மீன ராசி அன்பர்கள் இந்த ராகுவின் பயிற்சியால் உங்களுடைய முதல் வீடு மீனம் என்றது முதல் வீடு இல்லையா உங்களுக்கு இந்த முதல் வீட்டிற்கு ராகு வரும்போது உங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் தேவை அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த ராகு பகவான் உங்களுக்கு விளக்குவார் அதனால் ரொம்ப கவனமா இருங்க பண விஷயத்தில் ஆகட்டும் குடும்பம் ஆகட்டும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய கன்சல் வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் இப்போ நிறைய விரயங்களும் ஆகும் அந்த விரயத்தையும் இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனையும் தவிர்க்க வேண்டும் என்றால் பைரவரையும் நரசிம்மரையும் அதே போல சரஸ்வதி தேவியையும் வணங்கி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் உளுந்து தானம் செய்யுங்கள் உளுந்தாலான உணவினை தானம் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் கேதுவிற்கு கொள்ளு தானம் செய்யுங்கள் ஜீவ சமாதியை வணங்குங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பு மிக்க ஒரு இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அதனால் மீன ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு கேதுவின் பயிற்சி அக்டோபர் மாதம் இருக்கிறது சொல்லுவாங்க மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு ரெண்டில் ராகு இருக்கும்போது எட்டில் கேது இருக்கும்போது கணவன் மனைவிடையே நிறைய பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் இருந்தது இப்பொழுது ஜென்மத்திற்கு வரப்போகிறது அதனால் இப்பொழுதும் கவனமாக உங்கள் செயல்பாடு இருந்தால் எல்லாவற்றிற்கும் நன்மை ஏற்படும் நன்றி வணக்கம் யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்